சொகுசு வசதி அதிவேக பயணம் என ஒன்றிய அரசு கொண்டு வந்த வந்தே பாரத் ரயில் சேவைக்கு மக்கள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லாத நிலையை தொடர்கிறது. கட்டணத்தை குறைத்த போதும் வந்தே பாரத் ரயிலில் பயணிக்கும் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. காரணம் என்ன? அது பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாடு முழுவதும் ரயில் சேவையை மேம்படுத்தும் வகையில் வந்தே பாரத் ரயில் சேவை திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. தற்போது 25 வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகிறது. சொகுசு வசதியுடன் அதிவேக பயணம் என கூறப்பட்டாலும் வந்தே பாரத் ரயில் சேவைக்கு மக்களிடையே போதிய வரவேற்பு இல்லா நிலையே இருந்து வருகிறது. இதனால் அண்மையில் கட்டணம் 25% அளவுக்கு குறைத்து நிர்ணயிக்கப்பட்டது. இதனால் கூடுதல் பயணிகள் பயணம் செய்வார்கள் என ஒன்றிய அரசு எதிர்பார்த்த நிலையில் கட்டண குறைப்புக்கு பின்னரும் குறைந்த பயணிகளே பயணம் செய்து வருகின்றனர். 8 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலில் 536 இருக்கைகள் உள்ள நிலையில் 200 முதல் 300 பயணிகளே பயணிக்கும் சூழல் உள்ளது. வந்தே பாரத் ரயில்களில் பயணிக்க இணையத்தில் 40 முதல் 60% அளவிற்கு முன்பதிவு செய்யப்படாமல் இருப்பதும் காண முடிகிறது. சதாப்தி ரயிலுக்கு இணையானதாக கருதப்படும் வந்தே பாரத் ரயிலில் கட்டணம் மிக அதிகம். இதன் காரணமாகவே பல வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவைக்கு வரவேற்பு இல்லை என்கின்றனர் பயணிகள் சங்கத்தினர். சதாப்தி ரயிலில் என்ன வசதி இருக்கோ அதே வசதி தான் வந்தே பாரத்தில் இருக்குது. கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. வெளிப்புற தோற்றமும் சரி, கொஞ்சம் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. அதுக்காக வந்து ஒரு கிட்டத்தட்ட 200 ரூபா 225 ரூபா வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸுக்கு, அதாவது மைசூர் வரைக்கும் கூட இருக்குது, கோயம்புத்தூர் வரைக்கும் கூட இருக்குன்னா அதை வந்து குறைக்கலாம். ஓவரால் இந்த 25% வந்தே பாரத்தை குறைக்கணும். ரெண்டாவது வந்து காலையில் எந்த பாயிண்ட்லேருந்து கிளம்புனாலும் அது ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே வரும்போது அன்னைக்கு அந்த இடத்துல வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் போகிறது. ஒன்று வந்து லேட் நைட்டில் அந்த வண்டியை எடுக்கலாம். அதில் வந்து படுக்கை வசதியும் இணைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 பெட்டிகளோடு இயங்குதுன்னா ஒரு 5 பெட்டி வந்து படுக்கை வசதி, 5 பெட்டி வந்து சேர்க்காரணம் இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் வயசான பயணிகள் வந்து இரவு நேரத்தில், இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நைட்டு 9:40 10 மணிக்கு மேலே ட்ரெயின் வந்து கம்மி. இதை ஒரு 11:30 மணிக்கு சென்னையிலேருந்து நெல்லைக்குன்னு சொல்லியாச்சுன்னா காலையில் 7 மணி 8 மணிக்கெலாம் நெல்லைக்கு போயிடும். அந்த மாதிரி டைமை வந்து சூஸ் பண்ணி இவங்க பண்ணாங்கன்னா வந்தே பாரத் வந்து காலியாக போகாது. விளம்பரங்களுக்காக ஏற்கனவே அதிக பயண வசதி கொண்ட பெருநகரங்களில் மட்டுமே வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்படுவதும் பயணிகள் குறைவுக்கு காரணமாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.